வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா சூப்பரான அஞ்சு காமெடி ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இது அஞ்சுமே பார்த்தீங்கன்னா பேய் எல்லாமே மிக்ஸ்ட் ஆயிருக்கும். பேய் வந்து மனுஷன் கூட விளையாடுறது எல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு சீன்ஸுமே த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். இது எல்லாமே தமிழ் அப்படி தான் இருக்கு. இதோட தமிழ் அப்படிங்க இந்த பிரேக்கில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க ஒன்று போய் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ். இது வந்து 2010 இருந்து முந்தலி சேர்க்கை. ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் ஒருத்தர் வந்து பிரெயின் கேன்சர்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு வந்து டெட்லைன் வந்து ஒரு 6 மாதம் அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள இறந்துடுதா சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஒரு டீட்டெயில் வந்து கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனா மாறக்கூடிய ஒரு நாகத்திட்டிருந்து நாகமணி எடுத்துகிட்டு வந்தான். அவன் வந்து சீக்கிரமாக உயிர் தெழுவான், சாகாத வரம் பெறுவான், அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஒரு ஆண் நாகத்தை வந்து தேடி போவான், அதாவது ஆணா மாறக்கூடிய ஒரு நாகத்தை. அதை வந்து கண்டுபிடிச்சிருவான், கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவான். ஆண் நாகத்தை அவங்க தூக்கிட்டு வந்ததை தெரிஞ்சுட்டு அந்த பெண்ணாக வந்து பெண்ணா உருமாறி அவங்கள தேடி வரும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அதான் இந்த மூவி. காமெடியா இருக்கும், ஹாரரா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா தமிழ் எப்படிதான் இருக்கு. இதோட தமிழ் எப்படி இந்த விடைகள் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காத உண்டு பண்ணி பாருங்க. நம்ம நாலாவது பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லெஸ் ஹீரோ 2. இது வந்து 2004 தான் இந்த முந்தலி சேர்க்கு. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து போட்டிங்கில் பெட் கட்டி அந்த இதில் தோத்துருவானுங்க, அதாவது போட் பந்தயத்தில். அதுக்கப்புறம் வந்து தன்னோட பணம் எல்லாத்தையுமே நஷ்டம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கல்லறையை வந்து கொள்ளையடிக்க போவானுங்க. கல்லறையை தோண்டி அவங்க கழுத்தில் இருக்கிறத அந்த மாதிரியெல்லாம் கொள்ளையடிக்க போவானுங்க. அப்படி கொள்ளையடிக்க போவானுங்க. அப்படி போன இடத்துல ஒரு கல்லறையை தோண்டி அந்த பணத்துக்கிட்டு இருக்க ஒரு தலையில இருந்து ஒரு செயினை எடுத்துடுவானுங்க. அந்த செயினை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை வந்து, அதாவது அந்த பேயை வந்து தூண்டி விட்டுருவானுங்க. அது வந்து வெளியே வந்துடும், தலை இல்லாத பேயா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கும். போனவங்க 2 பேர்த்துல ஒருத்தனை வந்து அந்த பேய் வந்து கொன்றும், இன்னொருத்தனை வந்து இன்னொரு சூனியக்காரன் வந்து காப்பாத்திடும். காப்பாந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் போயிடுவாங்க. திரும்ப போயிட்டு அவனுக்கு சும்மா இருக்காம கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே கல்லறையை வந்து கொள்ளையடிக்க வருவானுங்க. அந்த பேய் ஆல்ரெடி செயின் எடுத்த கோபத்துல இருக்கும். திரும்ப அதை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது அதான் இந்த மூவி. இந்த மூவி ஃபுல்லா பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹர்ராவுக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த மூவி பாத்தீங்கன்னா தமிழ் அப்படித்தான் இருக்கு. இதோட தமிழ் அப்படிங்க இந்த படிகளை டெஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காதது பாருங்க. நம்ம மூணாவது பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா கட். இது வந்து 2000 தான் இந்த முந்தலி சேர்க்கு. இது என்னடா மூவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சீரியல் கில்லர் ஸ்லாஷர் மூவி மாதிரியே வரும். இதோட ஸ்டோரி எல்லாமே இல்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் பிளட்ன்ட்டு ஒரு மூவி வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மூவியோட டைரக்டரு அல்ல நடிக்கிற ஆக்டரு அல்ல இருக்க வேலை செய்யற எல்லாத்தையுமே வந்து ஒருத்தன் வந்து கொடூரமா வந்து கொண்டுகிட்டே இருப்பான். அது இல்லாத பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் ஒவ்வொரு டைம் போடும் போதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து செத்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு வந்து எதுக்காக செத்துட்டு இருக்கானுங்க, யாரா அதை கொண்டுகிட்டு இருக்கான், அதுதான் கடைசி வரலாம் கண்டுபிடிப்பாங்க. அந்த யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, த்ரில்லிங்கா, ஹாரரா. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொலையும் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே கொடூரமா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா தமிழ் அப்படிதான் இருக்கு. இதோட தமிழ் அப்படிங்க இந்த விடைகளை டெஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காத பண்ணி பாருங்க. நம்ம 2வது பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹண்டட் மேன்சன். இது வந்து 2003 தான் இந்த முதலீச இருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கம்மியான ரேட்ல ஒரு பங்களா கிடைக்குன்ற வந்து தகவல் வரும். அவரு சும்மா இருக்காம கம்மியான ரேட்டு தானே அப்படின்ட்டு வந்து போய் வாங்கிடுவான். வாங்கினதுக்கு அப்புறம் தன்னோட ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு வந்து குடியேறிடுவான். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு. அந்த வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேயாவே இருக்கும். இவங்க போன எல்லாத்தையுமே அந்த பேய்ங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சு செய்யும். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே காமெடியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பேய்ட்டு இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அதான் இந்த மூவி. அவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா காமெடியா தான் இருக்கும். இந்த மூவி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா தமிழப்பதா இருக்கு. இதோட தமிழப்பிள்ளைங்க இந்த விடைகளை கொடுத்துருக்கேன், பார்க்காத ஒன்று ஒன்று பண்ணி பாருங்க. நம்ம டாப்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைட் ஆஃப் சக்கி. இது வந்து 1997 தான் இந்த முதலீசா இருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சீரியல் கிளர் இருப்பான். அவன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆவி வந்து ஒரு பொம்மைக்குள்ளார போயிரும் அப்படின்னு வந்து அவனோட லவ்வர் வந்து நம்பிட்டு இருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவளும் இறந்து அவன் வந்து இன்னொரு பொம்மைக்குள்ளார வந்து ஆவியா போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் பண்ற சேட்டை தான் இந்த மூவி ஃபுல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது நம்ம வந்து மனுஷ உடலுக்கு போகணும் அப்படின்ட்டு வந்து இன்னொரு ரெண்டு பேரை சூஸ் பண்ணி அவங்க உடம்புக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மந்திர தாயத்து ஒண்ணு தேவைப்படும். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியா என்னென்னலாம் நடக்குது, அதுதான் இந்த மூவி. இந்த மூவி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா காமெடி ஹாரரா தான் இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க.
இந்த மூவி வந்து தமிழ் எப்படி தான் இருக்கு, இதோட தமிழ் எப்படி இங்கே விடைகளை ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், பார்க்காத ஒன்று எப்படி பாருங்க. இப்போ நான் பார்த்தேன் இந்த அஞ்சு மூவில உங்களுக்கு எந்த மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த மூவி வந்து ரொம்ப காமெடியாக ஹாரராக இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் எல்லாம் போடலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.